ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பார்த்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் தம் பிள்ளைங்களுக்காக பொண்ணு தேடுவாங்க. அப்போ பொண்ணு எதுவும் கிடைக்கலன்னா கோவிலில் போய் நெய் விளக்கு போடுவாங்க, அபிஷேகம் கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. நல்ல பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக எல்லா இடத்துலையுமே தேடுவாங்க பொண்ணு, ஆனால் எங்கேயுமே கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தேடி ஈடி பிடிச்சி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. வந்து ஒரு 6 மாதம் கழித்து இந்த பொண்ணு வந்ததுனால தான் என் வீட்டில் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, இவள் வந்ததுலேருந்து என் வீடு விளங்காமல் போச்சு, தரித்திரம் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு பதிலாக அந்த பொண்ணை ஒரே ஒரு வார்த்தை, நீ வந்ததுனால என் குடும்பம் நல்லா இருக்குதுமா, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா இருக்குதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அவங்க உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க, உங்களை தன்னுடைய அம்மா மாதிரி பாதுகாத்துக்குவாங்க. அதனால யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க. தம் பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து கோவில் எல்லாமே ஏறி இறங்கி கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, அதை வந்து அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் பாசம் கட்டினீங்கன்னா அவங்க உங்களை அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ப்ளீஸ், பெண்களை வந்து போட்டுருங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தான். அதனால் பொண்ணுங்களை வந்து என்றைக்குமே இழிவுபடுத்தி பேசாதீங்க.